அமெரிக்க அதிபராக பதவி வகித்து வரும் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். இந்த முறை அவரை எதிர்த்து களம் காண்பவர் முன்னாள் துணை அதிபரான ஜோ பிடன். 2009 முதல் 2017 ஆண்டு வரையிலான ஜனநாயக கட்சியின் சார்பில் அமெரிக்காவின் துணை அதிபராக பதவி வகித்த ஜோ பிடனின் பூர்வீகம் அமெரிக்கா இல்லை என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஜோ பிடனின் தந்தை வழி தாத்தா இங்கிலாந்துக்காரர், தாய் வழி தாத்தாவோ அயர்லாந்துக்காரர். இருவரும் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள். 1942 நவம்பர் மாதம் 20 அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் ஜோசப் கேத்தரின் தம்பதிக்கு 4 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தவர் ஜோ பிடன். ஜோ பிடனின் தந்தை ஜோசப் ஒரு எண்ணெய் வியாபாரி. தொடக்கத்தில் செல்வந்தர் குடும்பமாக இருந்த ஜோ பிடனின் குடும்பம் அவர் பிறந்த பிறகு வறுமையை சந்திக்க துவங்கியது. அதனாலேயே ஜோ பிடனின் இளமை காலம் அவ்வளவு இனிமையானதாக இல்லை. சொந்த வீட்டை விற்றுவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்டில் சிறிய வீட்டுக்கு குடிபெயர வேண்டியிருந்தது. தந்தையின் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை என்பதை உணர்ந்த ஜோ பிடன் தனக்கு கல்வியும் விளையாட்டும் தான் எதிர்காலம் என்பதை உணர்ந்து கொண்டார். பள்ளியில் படிக்கும் போது கால்பந்து அணியில் சிறந்த வீரராக திகழ்ந்தார் ஜோ பிடன். அதன் பிறகு 1965 டெலாவேர் பல்கலைக்கழகத்தில் இரட்டை இளங்கலை பட்டம் பெற்றார். அதாவது அரசியல் அறிவியலிலும் வரலாற்றிலும் இவர் பட்டம் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த பேட்சில் இவர் நல்ல மதிப்பெண் பெறவில்லை. அவரோடு படித்த 688 மாணவர்களில் ஜோ பிடன் எத்தனையாவது இடம் தெரியுமா? 506 இடம். அதே நேரத்தில் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தார் ஜோ பிடன். பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெறவில்லையே தவிர படிப்பில் ஆர்வம் துளி கூட குறையவில்லை. அவரது கல்லூரி மாணவர்கள் டீ டோட்லர் என்று அழைக்கும் அளவுக்கு மது புகைப்பழக்கம் மீது ஆர்வம் இல்லாதவராக இருந்தார் ஜோ பிடன். இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு செராக்க சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க தொடங்கிய போது நீலியா ஹண்டர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். பிடன் முதலாம் ஆண்டு படிக்கும் போது 15 பக்கம் சட்ட புத்தகம் எழுத வேண்டியிருந்தது. அதில் 5 பக்கங்களை ஏற்கனவே இருந்த புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து எழுதிவிட்டதாகவும் தெரிகிறது. இதனால் அவரது புத்தகம் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் முதலாம் ஆண்டு படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஜோ பிடனின் குடும்பம் அப்போதே அவர் அமெரிக்க செனட்டராகவும் அதிபராகவும் ஆக வேண்டும் என்று விரும்பியது. இதற்கான முயற்சியிலும் அப்போதிருந்தே ஈடுபட தொடங்கியிருந்தார். இவரது முயற்சியின் முதல் படியாக 1970 நியூ காஸ்டில் கவுண்டி கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஜோ பிடன். அதைத் தொடர்ந்து 1972 டெலாவேரிலிருந்து ஐக்கிய அமெரிக்க மேலவைக்கு, அதாவது செனட் சபையின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் 6வது இளம் செனட் சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஜோ பிடன். சட்ட படிப்பை முடித்திருந்த ஜோ பிடன் தன் வாழ்க்கையின் மிகவும் மோசமான காலகட்டம் என்றால் அது சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த காலகட்டம்தான் என்பார். அதன் பிறகு பார் கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்தார். 1972 செனட் தேர்தல் முடிவடைந்த சில நாட்களிலேயே அவரது மனைவி நீலியாவும் மகள் நவோமியும் ஒரு விபத்தில் உயிரிழந்தனர். அதில் அவர்களது மகன்கள் பலத்த காயங்களோடு உயிர் தப்பினர். இந்த சம்பவத்திலிருந்து மீள முடியாத துக்கத்தில் இருந்த ஜோ பிடன் தன் செனட் சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுவது என்ற முடிவில் இருந்தார். அப்போது அவரது சக உறுப்பினர்கள் சமாதானப்படுத்தி உங்கள் மகன்களுக்காக இந்த பதவியில் நீங்கள் தொடர வேண்டும் என்று கூறி பதவியில் அவரை தொடர வைத்தனர். 1975 ஜோ பிடன் தனது இளமைக்கால தோழியான ஜில் ரேசி ஜேக்கப்பை சந்தித்தார். பிடனுக்கு திருமணமானதும் அவரது மனைவி குழந்தைகள் இறந்ததையும் கேள்விப்பட்ட ஜில் பிடனை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார். அதன் பிறகு 1977 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 1981 ஆஷ்லேயினும் பெண் குழந்தையும் பிறந்தது. பிடனைப் போலவே அவரது வாரிசுகளும் கல்வியில் ஆர்வம் கொண்டவர்களாகவே இருந்தனர். பிடனின் மகன் ஒருவர் வழக்கறிஞராக உள்ளார். தந்தை விட்ட வழக்கறிஞர் பணியை இவர் தொடர்ந்து வருகிறார். ஜோ பிடன் செனட்டராக இருந்த காலகட்டம் அமெரிக்க வரலாற்றில் முக்கியமானது என்றே சொல்லலாம். நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்த ஜோ பிடன் அதை சீர்திருத்தினால் அமெரிக்காவின் எதிர்காலமே மாறும் என்பதை திடமாக நம்பினார். இதனால் அவர் அது சார்ந்த நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டினார். பிடனின் செயல்பாட்டை பாராட்டும் விதமாக டைம் இதழ் 1974 அமெரிக்காவின் நம்பிக்கை முகங்கள் 200களில் ஒன்றாக ஜோ பிடனையும் தேர்வு செய்தது. நாகரீக வளர்ச்சியின் முன்னோடியாக இருந்த அமெரிக்கா முதியோர்களை பராமரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. அந்த நேரத்தில் திருமணத்துக்கு முன்பே கருத்தரிப்பதும் அதிகரித்தது. இதையெல்லாம் ஜோ பிடன் விரும்பவில்லை. என்னை நீங்கள் பழமைவாதி என்று நினைத்தாலும் பரவாயில்லை என்று கூறிய ஜோ பிடன் கருக்கலைப்பை நெறிப்படுத்துவதிலும் முதியோர் பாதுகாப்பு
படிப்பை உறுதி செய்வதிலும் அதிக ஆர்வம் காட்டினார். அதன் பிறகு 1984 ஆண்டு அமெரிக்காவின் நீதித்துறை செனட் குழுவின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அவர் சட்டத்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக குற்றவியல் சட்டத்தில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் அமெரிக்காவில் சர்ச்சையாக வெடித்தது. ஆனால் பிடனின் ஆதரவாளர்கள் அமெரிக்க சட்டத்தின் மோசமான பக்கங்களை மாற்றி அமைத்திருக்கிறார் பிடன் என்று அவரை பாராட்டினர். அந்த தருணத்தை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக மாற்றி அமைக்க திட்டமிட்டார் ஜோ பிடன். அதன் பிறகு 1987 ஆண்டு ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளருக்கான தேர்தலில் போட்டியிட்டார். நீதித்துறை செனட்டர் குழுவில் இருந்தது அவரது துடிப்பான பேச்சு, மக்களை கவர்ந்தெழுக்கும் திறன் உள்ளிட்ட காரணங்களால் இவர்தான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்யும் விதமாக மற்ற வேட்பாளர்களை விட அதிக நிதியை திரட்டினார் ஜோ பிடன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அதிபர் வேட்பாளருக்கான பந்தயத்தில் பின்தங்கினார். அதன் பிறகு வெளிநாட்டு உறவுகளுக்கான செனட்டர் சபையிலும் சில காலம், அதாவது 2007 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையில் பதவி வகித்தார் ஜோ பிடன். 2009 ஆண்டு அமெரிக்காவின் துணை அதிபராக பதவி வகித்தார். அதாவது பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக இருந்த போது ஜோ பிடன் தான் துணை அதிபர். ஏற்கனவே இரண்டு முறை அதிபராக முயற்சித்து தோல்வியடைந்த ஜோ பிடன் இந்த முறை டொனால்டு டிரம்புக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறார். டொனால்டு டிரம்பை விட இவருக்கே அதிக ஆதரவு இருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவில் ஏற்கனவே சில மாநிலங்களில் வாக்குப்பதிவுகள் முடிவடைந்த நிலையிலும் தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கும் சூழலிலும் நடைபெற்ற டிரம்ப் ஜோ பிடனின் இடையேயான விவாதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் எதிரெதிர் துருவங்களான இரு கட்சி வேட்பாளர்களும் நேரடி விவாதத்தில் ஈடுபடுவது வழக்கமான நிகழ்வு. அதன்படி நடைபெற்ற டிரம்ப் ஜோ பிடனின் விவாதம் சர்ச்சையில்தான் முடிவு பெற்றது. வழக்கமாக ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் அதிபர் வேட்பாளர்களின் விவாதம் இந்த முறை ஒருவரை மாற்றி ஒருவர் வசைபாடுவதாக முடிவடைந்தது. மொத்தம் 90 நிமிடங்களில் ஜோ பிடன் அதிபரானால் அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிடும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியதும் தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது என அறிவியல் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காத டொனால்டு டிரம்ப் கொரோனா விவகாரத்தில் அமெரிக்கர்களை பலி கொடுத்து விட்டார் என்று ஜோ பிடன் கூறியதும் பெரும் சர்ச்சையானது. எதிராளியை தன் கருத்துக்களால் தாக்கி பலவீனப்படுத்துவதில் டொனால்டு டிரம்ப் வல்லவர் என்ற கருத்து எப்போதுமே இருக்கிறது. இந்த சூழலில் அன்றைய விவாதத்தில் நீங்கள் ஒரு மக்கு மாணவர் என்று ஜோ பிடனை தாக்கினார் டொனால்டு டிரம்ப். அதை எதிர்பார்த்து காத்திருந்தது போல டிரம்பை கையாண்ட ஜோ பிடன், மக்களை ஏமாற்ற உங்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் தேவையா? நீங்கள் ஒரு முட்டாள், கோமாளி என்று சரமாரியாக வார்த்தைகளை தொடுத்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத டிரம்ப் ஆடி போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். டிரம்புக்கு சரியான போட்டியாகவே ஜோ பிடன் பார்க்கப்படுகிறார். டொனால்டு டிரம்பின் ஆட்சிக்கு எதிரான மனநிலையே மக்களிடையே நிலவுகிறது. இருந்தபோதும் அமெரிக்க தேர்தல் முடிவு எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று இருப்பது ஜோ பிடன் வெற்றியை உறுதி செய்யுமா என்ற சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது. டிரம்பை விட அதிக வாக்குகள் பெற்ற ஹிலாரி கிளின்டன் கடந்த முறை அதிபராக முடியாமல் தோல்வியை தழுவினார். அதே நிகழ்வு இந்த நேரத்திலும் நடக்கலாம் என்ற எண்ணமும் அமெரிக்க மக்களிடையே இருக்கிறது. திடீரென்று அரசியலுக்குள் நுழைந்து ஆட்சியை பிடித்த டொனால்டு டிரம்பை விட அரசியலில் பழுத்த அனுபவம் கொண்ட ஜோ பிடன் அதிபராக வேண்டும் என்பதே அமெரிக்கர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்கின்றன கருத்து கணிப்பின் முடிவுகள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.